Welcome to my channel SETT Talks. SETT Talks channel ku ungalai anbudan varaverkiren. Inaya video rombave interesting ana video. So personally na undial la oru varshama semichittirundha kaasa vandu iniki open panniyaachu. So adu evlo irunduchu adha edala modalidu panniruken abingiradha indha video. Idu varaikkum nama channel la subscribe pannama paathutundinga marakama nama channel la subscribe pannikanga friends. Middle class ku money savings related ah nariya videos irukku. Pudusa vanda subscribers poi paarenga. வாங்க friends வீடியோ குள்ள போலாம். நீங்க நினைக்கலாம் என்னடா पर्सनலா உண்டியல்ல ஒரு வருஷத்துல சேர்த்தேன் அப்படினு. சோ இது சம்பந்தமான ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். என்னோட குடும்பத்துக்காக நான் சேமிப்பது தவிர எனக்காக நான் எப்படி சேமிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோ வந்து எப்படி எல்லாம் நான் பணம் சேமிச்சேன். சோ என்னென்ன வழிகள்ல அந்த உண்டியல்ல நான் பணம் போடுவேன் அப்படிங்கறதோட நான் ஸ்டாப் பண்ணிருந்தேன். அப்ப நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. அது அப்படியே உண்டியல்லே தான் அந்த பணம் இருக்குமா? நீங்க வந்து அதை எதல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் சரி இது இன்வெஸ்ட் பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம்னு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் அந்த வீடியோஸ பாத்தீங்கன்னா நான் எப்பயாவது கிடைக்கிற அமௌண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற அமௌண்ட் அதுல போடுவேன். சோ எப்படி எல்லாம் அமௌண்ட் அதுல போடுவேங்கன்னு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். சோ அது அமௌண்ட வந்து நான் இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துர்க்கேன். சோ இதுதான் அந்த உண்டியல் போன வீடியோல நான் அந்த பிக்சர் காமிச்சிருப்பேன். சோ இதுதான் வந்து என்னோட பட்ஜெட் ஏரியா. சோ இங்க தான் என்னோட பட்ஜெட் பேக், டைரி எல்லாமே இருக்கும். சோ இந்த ரெட் கலர் உண்டியல்ல தான் வந்து அந்த பணம் இருந்துச்சு. சோ கிட்டத்தட்ட 1 இயரா வந்து நான் அதல பணம் போட்டுட்டு இருந்தேன். ஏன் 1 இயரா அந்த உண்டியல்ல ஓபன் பண்ணல அப்படிን கேட்டிருக்கலாம். சோ உண்டியல்ல இருந்தா வந்து அதல எந்த பிரச்சனையும் இல்லனே. एक्चुअली நான் போன வீடியோல சொல்லிருப்பேன். சோ எப்பப்பலாம் எனக்கு பணம் கிடைக்கும் ஒரு 7 வழிகள் சொல்லிருந்தேன். சோ அந்த அமௌண்ட மட்டும் தான் அதல போட்டுருப்பேன். சோ அதனால பெருசா ஒரு 1 இயர் ஆனா கொஞ்சம் பல்கா இருக்கும் அப்படிங்கறதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பணத்தை யூஸ் பண்ணி நான் என்ன வாங்குனேன்னு பார்க்கலாம். एक्चुअली ஒண்ணுமே இல்ல. நான் எதல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிን பாத்தீங்கன்னா கோல்ட் காயின் தான் வாங்குனேன். ஏனா ரொம்ப பெரிய லெவல்லலாம் வந்து அமௌண்ட் சேரல. சோ ஒரு அளவுக்கு தான் அமௌண்ட் சேர்ந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காசுக்கு வந்து நான் 2 grams வந்து கோல்ட் காயின் வாங்குனேன். சோ எவ்வளவு சேர்ந்துச்சு எவ்வளவு அந்த உண்டியல்ல இருந்துச்சு இந்த கோல்ட் காயினோட ரேட் என்ன அதெல்லாம் வந்து அடுத்த கிளிப்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மணி ஒரு இந்த உண்டியல்லே சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வெச்சுக்கங்களே. பணத்தை வந்து வட்டியே கிடைக்காது. சோ அதனால தான் 1 இயருக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி கோல்ட் காயினா இது வாங்கி நம்ம சேஃபா வச்சிட்டோம்னா அத ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும் அப்படினு தான் நான் யூஸ் பண்ணேன். சோ மொத்தமா உண்டியல்ல சேமிச்ச தொகை அப்படினு பாத்தீங்கன்னா 12450 ரூபாய். அதாவது கரெக்ட்டா பார்க்க போனா ஒரு வருஷமா இத நான் போட்டுட்டே வந்தேன். சோ எப்படி எனக்கு கிடைக்கிற பணம் எப்படிலாம் எனக்கு பணம் கிடைக்கும்னு போன வீடியோல நான் வந்து சொல்லிட்டேன். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 12450 ரூபாய் இருந்துச்சு. சோ அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பணம் bankல போட்டா 4% இல்ல 3% தான் வட்டி கிடைக்கும் சேவிங்ஸ்ல. சோ இதுக்கு பெட்டர் வந்து நம்ம ஒரு கோல்ட் காயின் வாங்கி வச்சிட்டோம்னா அப்படியே இந்த உண்டியல்ல அந்த கோல்ட் காயினை போட்டு வச்சிருவேன். சோ அகைன் பணம் சேர முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட் சேர்ந்திருக்க அமௌண்ட்க்கு எவ்வளவு கோல்ட் வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கலாம் அப்படினு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. சோ 12450 ரூபாயில என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு வாங்குவோம். கிட்டத்தட்ட 2 கிராம் கோல்ட் காயின் வாங்கிரலாம் 11000 ரூபாய்க்கு அப்படினு சொல்லிட்டு சோ 12450 ரூபாயில ஒரு 11000 மட்டுமே நான் எடுத்துட்டு தனிஷ்க்கு போனோம். சோ தனிஷ்க்குல தான் நாங்க ரெகுலரா நகை வாங்குவோம். சோ அங்க போய் கேட்டப்ப அன்னைய ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிராம் கோல்ட் காயின் எல்லாமே சேர்த்து அதாவது கோல்ட் காயினுக்குமே இப்ப மேக்கிங் சார்जेस போடுறாங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 10700 ரூபாய் வந்துச்சு 2 கிராம் கோல்ட் காயின் அன்னைய ரேட்டுக்கு. சோ பாத்தீங்கன்னா அதனால அந்த 11000 எடுத்துட்டு போய் 10700 ரூபாய்க்கு 2 கிராம் கோல்ட் காயின் பத்தி நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. சோ அந்த 2 கிராம் கோல்ட் காயின் வாங்கியாச்சு. சோ பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா 12450 ரூபாயில 10700 ரூபாய் போச்சுனா 1750 ரூபாய் பாக்கி இருந்துச்சு. சோ அந்த 1750 ரூபாயை வந்து வேற எந்த செலவும் பண்ணாம again அந்த ரெட் கலர் உண்டியல்லே போட்டாச்சு. சோ again இந்த வருஷம் இதெல்லாம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா அமௌண்ட் போடலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ पर्सनலா எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். சோ என்னென்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ங்கிறது பழைய வீடியோல சொல்லிருக்கேன். போய் பாருங்க. ஏன்னா நிறைய என்னடா திரும்பி அதே சொல்ல நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. அதனால தான் மறுபடியும் சொல்றேன். சோ இந்த பணத்தை மிச்சப்பட்ட பணத்தையும் இப்ப உண்டியல்ல போட்டாச்சு. again இந்த வருஷமும் நான் இத சேக்க ஆரம்பிச்சிடுவேன். for example இப்ப ஒரு 6 மாசத்துலயே நல்ல அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் சேர்ந்துச்சு அப்படினா again நான் கோல்ட் காயின் தான் வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க உங்க உண்டியல்ல சேக்கிற அமௌண்ட எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு. ஏனா கோல்ட் காயின்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சோ வேற வழி இல்ல. வேற எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணா அது பெரிய லாபமா வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏனா இது ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். 1 இயருக்கு 10000ங்கிறது கம்மி அமௌண்ட். சோ அதனால தான் இந்த கோல்ட் காயின்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். So, in the video, you friends share your comments in the comment section. Friends, bye friends.